வானம். நம்ம பார்த்து பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ரெண்டு விஷயங்களில் வானமும் ஒன்று. அந்த நீல வண்ண போர்வைக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க மக்கள். கடலுக்கடியில் டைட்டானிக் கப்பல் போய் தரையில் போய் முட்டினதுக்கப்புறம் அங்கிருந்து அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியலால் முடியலை. அப்படி ஆழ்கடலுக்குள்ள 1008 ரகசியங்கள் பொதிஞ்சு கிடக்கு. அதே மாதிரி தான் வானங்கிற அந்த நீல வண்ண போர்வைக்குள்ள எண்ணிலடங்காத நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்களுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளேயும் சூரியனும் அதற்கென்னு ஒரு நிலவும் வட்டமிட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி நம்மளுடைய பூமிக்குன்னு ஒரு சூரியன் இருக்கு, அந்த சூரியனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு குட்டி உறுப்பினர் தான் நம்மெல்லாம். இன்னொரு பக்கம் நமக்குன்னே இருக்கக்கூடிய அந்த நிலவு, சாயங்கால நேரத்தில் நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து ரசித்த ஒரு விஷயம்னா அந்த நிலவு தான். அந்த நிலவுக்குள்ள தண்ணி இருக்கா, அந்த நிலவுக்குள்ள சூரியனுடைய வெப்பம் வந்து அந்த இடத்துல படுமா, அந்த நிலவுக்குள்ள இங்கே நம்ம தமிழ்நாடு மாதிரியான தட்பவெப்ப நிலை சூடாகவும் குளிர்ச்சியாகவும் அவ்வப்போது மாறக்கூடிய நிலை இருக்குமா, இல்லை ஜெர்மனிலையும் ஐரோப்பாலையும் இருக்கிற மாதிரி குளிரான பிரதேசங்கள் மட்டும்தான் இருக்குமா, இப்படி பூமிக்குள்ளேயே இவ்வளவு வித்தியாசமான தட்பவெப்ப நிலை இருக்கும்போது நிலவுக்குள்ளேயும் தட்பவெப்ப நிலைகள் மாறுபடும். அதுவும் நிலவினுடைய தென் துருவ பகுதிகளில் வித்தியாசமான இருட்டு தான் அதிகமாக இருக்குது. அங்கே என்ன இருக்குங்கிறது இன்ன வரைக்கும் நம்ம வேர்ல்டில் யாருமே போய் பார்க்கல. முதல் தடவை தென்துருவத்தில், நிலவினுடைய தென்துருவத்தில் சந்திராயந்தி போய் இறங்க போகுது 2023 அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம மனசுக்குள்ளே ஒரு பெரிய பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியான சுச்சுவேஷனை உருவாக்குது. ஆனால் இந்த சந்தோஷம் பெரிய அளவில் இருக்குமா? அந்த பட்டாம்பூச்சிக்கு முன்னாடியே ரஷ்யாவினுடைய பட்டாம்பூச்சி அந்த இடத்துல போய் உட்காரப்போகுது. எந்த பட்டாம்பூச்சி அங்கே போய் சிறகடித்து பறக்க போகுது தென்துருவத்தில் அப்படிங்கிறது தான் இப்போ எழக்கூடிய முக்கியமான கேள்வி. 11 ரஷ்யா இங்கேருந்து Luna25 அப்படிங்கிற அந்த விண்கலம் அங்கே செலுத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம போய் இங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே Luna25 அங்கே போய் ரீச் ஆகிருமா அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து நம்ம அனுப்புனது ஜூலை மாதம் ஆரம்பித்தோம், அது 2023 தான் Chandrayan-3 நிலவில் போய் கால் பதிக்க போகுது. ஆனால் ரஷ்யா 11 தான் விண்கலத்தை அனுப்ப போது அது 5 ட்ராவல் ஆகி நிலவினுடைய அந்த நீள்வட்ட பாதையில் ட்ராவல் பண்ணி வித்தின் 10 நிலவினுடைய தென்பகுதியில் போய் கால் பதிக்க போகுது அப்படிங்கிறாங்க. இந்த Luna25 வித்தியாசமான அமைப்புகள் என்னென்ன அப்படின்னா, ஏற்கனவே ரஷ்யா 47 முன்னாடி வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு நிலவில் போய் கால் பதிச்சது ரஷ்யா தான். நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் அங்கே கால் பதிச்சார், கொடியெல்லாம் நட்டுட்டு வந்தார், அது காற்றுல அசைஞ்சிச்சு அப்படின்னா காற்று நெசமாகவே நிலவு பக்கம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி, அப்போ அந்த இடத்துல மரம் இருக்காங்கிற கேள்வி, அப்போது எதுவுமே இல்லாத இடத்துல அந்த இடத்துல எப்பட்றா அமெரிக்காவினுடைய கொடி பறந்துச்சு அப்படிங்கிற கேள்வி, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் அவரோட சேர்ந்து போன அந்த 12 நிஜமாகவே நிலவுதை காலை வச்சு இறங்கினாங்களா இல்லை அது செட்டப்பா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஆனால் ரஷ்யா அப்படி கிடையாது, அங்கே இருந்து 170 மணலை கையோடு அள்ளிட்டு வந்தது. நிலவில் இருந்து கைப்பற்றிய ஒரு பொருள் அப்படின்னா அது மண். அந்த மண்ணுக்காக ரஷ்யா செய்த சாதனைகள் ஏராளம். ஆனால் 12 ஒன்றாக இருந்த சோவியத் ரஷ்யாவாக இருந்தப்போ தான் ரஷ்யாவால் நிலவில் போய் சில விஷயங்களை சாதிக்க முடிஞ்சது. 47 பிறகு இந்த Luna25 அப்படிங்கிற அந்த விண்கலம் இப்போது புதிய ஒரு சாதனையை படைக்கிறது. சரி, நாங்கள் என்ன சும்மாவா, நாங்கள் என்ன சொம்ப பயிர்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவும் அப்பல்லோ அப்படிங்கிற மாதிரியான சாதனைகள்லாம் நிகழ்த்துச்சு. வேகமாக ஃபாஸ்ட்டாக போய் யார் லேண்ட் ஆகிறாங்கிறது மேட்ரு கிடையாது. அந்த அளவுக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் எடுத்த முயற்சிகள்லாம் 1980 அப்புறம் வந்து டோட்டலாக டவுன் ஆச்சு. ஒரு அப்துல் கலாம் ஐயா மறுபடியும் வந்து நாசா பயன்படுத்தின அந்த மெட்டீரியலை வச்சே Chandrayan-1 அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை படைச்சது, மங்கள்யானும் சாதனை படைச்சது.
இன்னைக்கு தேதிக்கு 134,000 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த சந்திராயந்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இன்னும் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே இந்தியா சாதனை படைக்க போகுது. இந்த சாதனைகளுக்கு சொந்தக்காரங்க இந்தியர்கள் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுலையும் மிகையாகாது. சந்திராயனை பொறுத்தளவில் லேண்டர் லோவர் அப்படின்னு ரெண்டு பகுதிகள் இருக்குது. இந்த லேண்டரை பொறுத்தளவில் இந்த ரோவரை எப்படியாவது சந்திரனுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணி வைக்கிறதுக்கான வேலையை செஞ்சாகணும். கிட்டத்தட்ட 14 நாட்கள் அங்கேயே வட்டமிட்டு அங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலையும் அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பையும் அங்கே ஹைட்ரஜனும் ஹீலியனும் நமக்கு கிடச்சிருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புலையும் தான் இந்திய விஞ்ஞானிகள் அங்கே இந்த சந்திராயந்த்ரியை அனுப்பி வச்சுருக்காங்க. அங்கே ஏலியன் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இல்லை நம்மளுடைய விஷயம். அங்கேருந்து மண்ணை கொண்டு வந்துடுறது நம்மளுடைய சாதனையான்னு கேட்டால் அது இல்லை விஷயம். அங்கேருந்து நமக்கு கனிம வளத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான முயற்சியை தான் நிலவினுடைய தென்துருவத்தில் இன்னைக்கு சந்திராயந்த்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை போய் லேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழிகள் மாதிரி தெரியும். அது எல்லாமே பெரிய பெரிய பள்ளங்கள், ஏகப்பட்ட விண்கற்கள் வந்து மோதிய பகுதிகள். எப்படி வந்து இன்னைக்கு வட இமயமலை தாழ்ந்து தென் இமயமலை உயர்வதோ அதே மாதிரி ஒரு பெரிய ஆழி பேரலை வரும்போது அப் அண்ட் டவுன் இருக்கோ, அதே மாதிரி நிலவுலையும் சில மாற்றங்கள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கலாம். செவ்வாயிலிருந்து இங்கே வந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம், அதே மாதிரி செவ்வாயிலிருந்து இங்கே வந்த மனிதர்கள் மாதிரியே இங்கிருந்து செவ்வாயில போய் வாழ்றதுக்கான முயற்சியையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாங்க உருட்டி வேர்ல்டு ஃபுல்லாக பால்வெளி என்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கிரகிக்கக்கூடியது இங்கிருந்து தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருந்து நடக்கக்கூடிய ஜோதிடர்கள்லாம் கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கிருந்தே வானவியல் சாஸ்திரத்தை கற்று தேர்ந்தவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள். அந்த வகையில் சந்திராயன் 3 அப்படிங்கிறது அங்கே போய் எனத்தை பார்த்துட்டு வரப்போகுது, எனத்தை கண்டுபிடிச்சிட்டு வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. சந்திராயன் 1 ஏற்கனவே சில சாதனைகளை செஞ்சுருக்கு. அங்கே தண்ணி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதே சந்திராயன் 1 தான். அப்துல் கலாம் ஐயா இருக்கும்போது நாசாவுக்கே சொன்ன அறிவுரை தான் இது, நிஜமாகவே தண்ணி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதே சந்திராயன் 1 தான். அப்படி இருக்கும்போது சந்திராயன் 3 என்னத்தை சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பூமியில் பெட்ரோலும் டீசலும் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணும். நம்ம பயன்படுத்தாத அந்த பொருட்கள் வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா இந்த கனிம வளங்கள் தான். இன்றைக்கி பூமியிலையும் சரி, மற்ற நம்ம கடல்வழி பகுதிகளிலையும் சரி, கடலுக்கு உள்ளேயும் சரி, கனிம வளங்களை தேடி நிறையா நாடுகள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போது தங்கத்தை முத முதல்ல தேடி இது தங்கம்தான் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்கள்ல, அப்போது தங்கத்தோட மதிப்பை வந்து இந்த உலகத்துக்கு பறைசாற்றுறான்ல, அப்போது அவன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேனாக இருக்கான். அதே மாதிரி தான் நிலவுக்குள்ளே போய் ஹைட்ரஜனையும் ஹீலியத்தையும் எவன் ஒருத்தன் கண்டுபிடிச்சி அதை எந்த நாடு கண்டுபிடிக்கிறானோ அந்த நாட்டுக்காரன்தான் அந்த ஹீலியத்துக்கும் ஹைட்ரஜனுக்கும் சொந்தக்காரன் அப்படிங்கிற முடிசூட்டக்கூடிய வேலையும் அடுத்து நாடுகள் கிளம்புறோம். அந்த வகையில் சோவியத் ரஷ்யாவாக இருந்து இன்றைக்கி புதின் தலைமையில் இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தின் பல நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய புடின் இப்போது தற்போது Luna25 அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை ஏவ போகிறார். அதுவும் இந்தியாவுக்கு முன்னாடியே தென்பகுதியில் போய் அவர் நிறுவ போகிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் சாஃப்ட் லேண்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்தியா செய்ய தவறிய ஒரு விஷயம். சந்திராயன் 2 மாதிரி தான் சந்திராயன் 3. சந்திராயன் 2க்கும் சந்திராயன் 3க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. விக்ரம் லேண்டர் ஆகட்டும், ரோவர் ஆகட்டும், பிரக்யான் ஆகட்டும், இது எல்லாமே சந்திராயன் 2ல இருக்கக்கூடிய அதே டெக்னாலஜி தான். எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கொஞ்சம் தொழில்நுட்பத்தை மட்டும் மேம்படுத்தி அந்த இடத்துல அந்த லேண்டர் போய் ஸ்டாண்டாக நிற்கிறதுக்கு கரெக்டாக அந்த 4 சேர் போட்டு கரெக்டாக வந்து அது லேண்ட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரியான பகுதியை 2 இடத்த தேர்வு செய்கிறதா சொல்கிறாங்க. ஒரு இடம் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொரு இடத்துல போய் அது லேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கும் சந்திராயன் 3 ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த லேண்டர் வந்து போய் ரீச் ஆகும்போது
ஒரு இடத்துல ரீச் ஆக முடியல, இன்னொரு இடத்துல போய் ஸ்டாண்டாக உட்கார்றதுக்கான வேலையை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரோவர் மூவ் ஆகி போகும்போது அது கேப்சர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, கனிம வளங்களை கேப்சர் பண்ணி அனுப்பும்போது இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசாக மாறி நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால தான் நம்முடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யாவும் போட்டி போட்டுட்டு நமக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கான வேலையை செய்யுது. ஆனால் இதில் ரஷ்யா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட முடியுமா அப்படின்னு வேர்ல்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியா பக்காவாக பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யுது, ஆனால் ரஷ்யாட்ட அந்த பிளான் இல்லை. Luna25 தோல்வியில் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் Luna25 ஒன் இயர் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணி வேலையை செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் Luna25 பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 45-50 crores தான் வந்து இதை செஞ்சு முடிக்கிறோம். இப்படி பொருட்செலவும் கம்மியாக வச்சு, நாட்களை தூரமாக வச்சு, அப்போலாம் வந்து குறிப்பிட்ட குறைந்த காலகட்டத்திலேயே போயிட்டு வந்துருச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய Luna25 குறைந்த 5 நாட்களில் நிலவில் போய் ரீச் ஆகிற அளவுக்கு உள்ள டெக்னாலஜியை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக நீள்வட்ட பாதையில் சுற்றி அதுக்கப்புறம் தூரமாக சுற்றி போகிறது, சுற்றி போகக்கூடிய பேருந்து இது, வேகமாக ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய பேருந்துங்கிற மாதிரி ரஷ்யா வந்து அதிவிரைவில் போய் நிலவில் கால் பதிக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க. வேகமாக போகக்கூடிய பேருந்து வேகமாக ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு கண்டிஷனுக்கு ரஷ்யா போயிடுமா இல்லை சாதனை படைக்குமா, நிலவினுடைய தென்துருவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப வந்து எடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயும் லைட் அடித்து எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ந்த பகுதி அப்படிங்கிறாங்க, 230 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல போய் அது எப்படி லேண்ட் ஆகும், அந்த குளிரை தாங்கக்கூடிய அளவுக்கு மெட்டீரியலாக இருக்குமா அப்படிங்கிறதுலாம் ஏகப்பட்ட கேள்விக்குறிகளும் இருக்குது. ஏன்னா போக போகிறது புதுசான ஒரு இடம், இது வரைக்கும் நம்ம பார்க்காத இடம், அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதுன்னு தெரியாது. திடீர்னு வந்து இங்கே இருக்கக்கூடிய எரிமலை மாதிரி அங்கேயும் எரிமலைகள் இருக்கலாம், அந்த எரிமலைகள் வெடிக்கலாம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த நம்ம லேண்ட் ஆகக்கூடிய பகுதி பாதுகாப்பானதா, அங்கே நமக்கு தேவையான இது விஷயங்கள்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகளும் இருக்குது. நிலவினுடைய தென்பகுதியில் இதுவரைக்கும் வந்து எந்த நாடுகளுமே போய் டச் பண்ணாத ஒரு ஏரியாவாக இருக்குது. அதனால் ரொம்ப அது சென்சிட்டிவான ஒரு ஏரியா, ஏன்னா சூரிய ஒளி படாத இடம் அப்படிங்கிறாங்க. நிலவினுடைய அந்த வடதுருவத்து பக்கம் வந்து சூரிய ஒளி படும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, தென்பகுதி பக்கம் சூரிய ஒளி படாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி சரியாக அந்த இடத்துல பொசிஷனை பிடிச்சி, அந்த இடத்துல வந்து புவியீர்ப்பு விசையை மையப்படுத்தி சரியாக சேர் மாதிரி உட்கார வச்சு அந்த லேண்டரை, அதுக்கப்புறம் வந்து பிரக்யான் வந்து நேரடியாக உள்ளே போய் நமக்கு கேப்சர் பண்ணி 14 நாட்கள் அனுப்பக்கூடிய அந்த புகைப்படத்துக்காக ஒட்டுமொத்த இந்தியாவும் காத்து கிடக்கு. 1959 ரஷ்யா வந்து செஞ்ச சாதனையை விட 1960 அப்புறம் தொடங்கி 80 வரைக்கும் அமெரிக்கா அனுப்பிய விண்கலத்தை விட, அப்பல்லோ அப்படிங்கிற அந்த விண்கலத்தை விட, நீலாம்ஸ்ட்ராங் போய் இறங்கினாரா இறங்கலையா அப்படிங்கிற கதைகளை விட ஒரு சிறந்த ஒரு வெற்றியை வந்து Chandrayan-3 படைக்க காத்திருக்கு. அதுக்கு முன்னாடி ரஷ்யா படைச்சாலும் நம்ம வாழ்த்தலாம். ஏன் அப்படின்னா, இது மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஏலியனை தேடி போல அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இங்கே வாழக்கூடிய பூமியில் நமக்கு சோத்துக்கே வழி இல்லை, நமக்கு அதெல்லாம் தேவையாடா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, இன்றைக்கி பெட்ரோலும் டீசலும் நமக்கு பயன்படுத்துறதுக்கு எந்தளவுக்கு முக்கியமோ, அடுத்து ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு இது எல்லாம் வத்தி போச்சு அப்படின்னா நம்ம எங்கே போய் கனிம வளங்களை எடுக்கிறது? ஸோ அதுக்கு தான் வந்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட இடமாக இருக்கக்கூடிய அந்த நிலவில் இருந்து நமக்கு தேவையான பொருட்களை எடுக்கிறதுக்கான முயற்சிகளையும், ஹீலியமும் ஹைட்ரஜனையும் எடுக்கிறதுக்கான முயற்சிகளையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி வந்து பூமிக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து கண்டுபிடிப்புகள் மூலியமாக தான் அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறத வச்சு நம்ம மக்கள்கிட்ட தகவல்களை ஷேர் பண்ணலாம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.